மாதுளை மொத்த உருவமும் நம் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. மாதுளை பழம், மாதுளை தோல், மாதுளை இலை இவை அனைத்தும் பல்வேறு வகைகளில் நம் உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் நம் உடல் ஆரோக்கியத்தையும் பேணிக்காக்கிறது. மாதுளை நமக்கு தரும் முக்கியமான ஆரோக்கிய நன்மைகளை மருத்துவ குணங்களையும் பற்றி பார்ப்போம். சிலருக்கு தலையில் புழுவெட்டு இருந்தால் முடி ஏராளமாக உதிரும். இதை சரி செய்யும் தன்மை மாதுளைக்கு உண்டு. புளிப்பிறக மாதுளம் பழத்திலிருந்து 3 டீஸ்பூன் சாறு எடுத்து அதை தலை முழுவதும் எண்ணெய் தடவுவது போல் பரவலாக தடவ வேண்டும். 3 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு இரண்டையும் முந்தைய நாள் இரவே வெந்நீரில் ஊற வைத்து மறுநாள் அரைத்துக் கொள்ளுங்கள். இந்த விழுதை வைத்து உங்கள் தலையை நன்றாக அலசுங்கள். இப்படி தொடர்ந்து 10 நாட்கள் குளித்து வந்தால் முடி உதிர்வது நின்று முடி நன்றாக வளர ஆரம்பிக்கும். வியர்வையால் உடல் துர்நாற்றம் அதிகமாக வீசுபவர்களுக்கு மாதுளம்பழத்தின் தோல் பகுதியை எடுத்து அதை நன்றாக காய வைத்துக் கொள்ளுங்கள். அதை நன்றாக இடித்து பவுடராக்கி இதனுடன் பயத்தம்பருப்பு பவுடரை சம அளவு கலந்து கொள்ளுங்கள். தினமும் குளித்த பிறகு உடலில் இந்த பவுடரை பூசி கழுவ வேண்டும். துர்நாற்றம் நீங்குவதுடன் உங்கள் உடலும் குளிர்ச்சியாகிவிடும். 1 டீஸ்பூன் மாதுளை ஜூஸ், 1/2 டீஸ்பூன் சந்தனம் இரண்டையும் கலந்து உங்கள் முகத்தில் பூசி 10 நிமிடம் கழித்து கழுவினால் உங்கள் முகத்தில் பளபளப்பு கூடும். சிலருக்கு கண்களை திறக்க முடியாத அளவிற்கு கண் பொங்கிவிடும், இமைகளும் உதிர்ந்துவிடும். இதற்கு 1 மாதுளம்பழத்தை 4 வெட்டி அதில் 1 துண்டை தண்ணீரில் போட்டு கொதிக்க விட்டு அதை நன்கு ஆற வைத்து கிடைக்கிற தண்ணீரில் கண்களை கழுவினால் கண் பொங்குவது உடனே நிற்கும். உங்கள் சருமத்தின் சுருக்கங்களை போக்குவதில் மாதுளைக்கு முக்கிய பங்குண்டு. மாதுளம்பழ விழுதையும் வெண்ணெயையும் தலா 1 டீஸ்பூன் எடுத்து நன்றாக குழைத்துக் கொள்ளுங்கள். தோலில் சுருக்கம் ஏற்பட்டிருக்கும் இடத்தில் இந்த பேஸ்டை தடவி 10 நிமிடம் கழித்து கழுவுங்கள். தினமும் இப்படி செய்தால் உங்கள் தோல் சுருக்கம் நீங்கிவிடும். பருக்களை மறைய வைப்பதிலும் மாதுளை முக்கிய பங்காற்றுகிறது. மாதுளம்பழத்தை உதிர்த்து ஃப்ரீசரில் வைத்து விடுங்கள். 10 நாட்கள் கழித்து அதை எடுத்தால் நன்றாக விரைத்து போய் உடைக்க சுலபமாக இருக்கும். இதை பவுடராக்கி கொள்ளுங்கள். 1 டீஸ்பூன் இந்த பவுடருடன் 1 டீஸ்பூன் பயத்தமாவு, 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக் கொள்ளுங்கள். குளிப்பதற்கு முன்பாக இதை முகத்தில் பூசி காய்ந்த பிறகு கழுவி வாருங்கள். வாரம் 2 முறை அல்லது 3 முறை இப்படி செய்து வந்தால் பருக்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். மேலும் 1 டீஸ்பூன் மாதுளை ஜூஸ் உடன் 1 டீஸ்பூன் வெட்டிவேர் பவுடர் கலந்து முகத்தில் பூசி காய்ந்த பிறகு கழிவு வந்தால் பருவே வராமல் இது தடுக்கும். மாதுளை ஜூஸை நீங்கள் தொடர்ந்து 40 நாட்கள் அறிந்து வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகள் நீங்கும், நினைவாற்றல் பெருகும். இது மட்டுமல்ல, இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவு அதிகரித்து உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கடுமையான சீத பேதியால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்து மாதுளைதான். மாதுளம்பழத்தின் தோல், விதை அல்லது பிஞ்சு இதில் ஏதாவது ஒன்றை மிக்சியில் அரைத்துக் கொள்ளுங்கள். இதில் எலுமிச்சை அளவிற்கு எடுத்து எருமை தயிரை மோராக்கி கலந்து குடித்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். மாதுளம்பழச்சாருடன் இஞ்சி சாறை சம அளவு எடுத்து அதில் 1 டீஸ்பூன் தேன் கலந்து குடித்தால் நாள்பட்ட வறட்டு இருமல் ஓடிவிடும். கற்கண்டு, பன்னீர், தேன், மாதுளம்பழச்சாறு 4 தலா 1 டம்ளர் எடுத்து கலந்து உருட்டு பாகு பதத்தில் காய்ச்ச வேண்டும். இதை நெல்லிக்காய் அளவு எடுத்து 2 வேளை சாப்பிட்டு வந்தால் படை, தேமல் போன்ற சரும நோய்கள் மறைந்து சருமத்தை விட்டே விலகும். மாதுளம்பழச்சாறையும் அருகம்புல் சாறையும் சம அளவு கலந்து குடித்து வந்தால் சூட்டு நாள் மூக்கிலிருந்து ரத்தம் வடிவது நிற்கும். இது உடலுக்கு குளிர்ச்சியையும் தரும். மேக நோயின் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் மாதுளை விதைகளை சாப்பிட்டால் மேக பாதிப்பிலிருந்து நிவர்த்தியாகும். மாதுள முத்துக்களில் சிறிதளவு மிளகு பொடியும் சேர்த்து சாப்பிட்டால் அனைத்து வகையான பித்த ரோகமும் தீரும். மாதுளம்பழச்சாற்றில் தேன் கலந்து காலை ஆகாரத்திற்கு பின் தினமும் சாப்பிட்டால் 1 மாத உபயோகத்தில் உடல் ஆரோக்கியமும் தெம்பும் உண்டாகும். புதிய ரத்தம் உற்பத்தியாகும். மாதுளம் பூக்களை உலர்த்தி பொடித்து வைத்துக் கொண்டு வேலைக்கு 1 சிட்டிகை வீதம் சாப்பிட்டால் இருமல் நிற்கும். மேலும் இரத்த வாந்தி, இரத்தம் மூலம் வயிற்று கடுப்பு, உடல் சூடு தணிப்பதற்கும் மாதுளம் பூக்கள் பயன்படுகிறது. இதற்கு மாதுளம் பூச்சாறை 15 மில்லி அளவு சேகரித்து சிறிது கற்கண்டு சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும். மாதுளம் பழத்தோலை உலர்த்தி தூள் செய்து காலை மாலை 15 மில்லி அளவில் சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி, குடல் இறைச்சல், வயிற்று பொறுமல் தீரும். செரிமான திறன் குறைந்தவர்கள், அடிக்கடி மலம் கழிக்கும் நோயாளிகள், அதிக உடல் மற்றும் மன உழைப்பால் உடற்சூடு பித்தமும் கூடி வாந்தி, விக்கல், வாய்நீர் சுரப்பு, குமட்டல், மயக்கம், நெஞ்செறிவு, காதடைப்பு, தலைச்சூடு, கண்ணெரிச்சல், புளியப்பம் போன்ற தொல்லைகளால் சீரழிப்பவர்கள் தொடர்ந்து மாதுளையை சாப்பிட்டு வர குணமடையலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.